குணச்சித்திர நடிகர் ராமராஜ் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 72. இயக்குனர் பாலா இயக்கத்தில் விஷால் ஆர்யா நடித்த அவன் இவன் படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர் நடிகர் ராமராஜ். கடந்த ஒரு மாதமாக உடல்நலக்குறைவு காரணமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மேலசாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமராஜ் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பதாக கூட்டுறவு வங்கியில் மேலாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். இயக்குநர் பாலா இவரது யதார்த்தமான குரல் வளத்தையும் முகபாவனையையும் பார்த்து அவன் இவன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். சேது, நான்கடவுள், பிதாமகன், அவன் இவன், பரதேசி, தாரத்தப்பட்டை என பல படங்களை இயக்கியுள்ள இயக்குநர் பாலா படப்பிடிப்புக்கு செல்லும் இடத்தில் உள்ள மக்களையும் சில காட்சிகளை நடிக்க வைத்து விடுவார். அப்படி கிடைத்த ஒரு நடிகர் தான் ராமராஜ் என்கின்றனர். அவன் இவன் படத்தில் வாக்கி டாக்கியை ஆர்யா எடுத்து வந்த பிறகு நடக்கும் கும்புடுறேன் சாமி காமெடி காட்சியை இன்று வரை ரசிகர்களால் மறக்க முடியாது. கடந்த ஒரு மாதமாக உடல்நலக்குறைவு காரணமாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நடிகர் ராமராஜ் மறைவு தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து மூத்த நடிகர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்து வரும் சோகமான செய்தி அதிகரித்து வருகிறது. அதேபோல ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காமெடி நடிகர்கள் விவேக், பாண்டு உள்ளிட்ட ஏராளமான நகைச்சுவை நடிகர்களை சமீப காலமாக திரையுலகம் இழந்து வரும் நிலையில் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த நடிகர் ராமராஜும் உயிரிழந்துள்ளது பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது.